Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பால் அத்தியாயம் 3. ஜட உலக கிரகங்களில் இருந்து விடுபட்டு செல்லுதல். பெரும்பாலான ஞானிகளும் யோகிகளும் பொதுவாழ்வில் அருவவாதிகளாகவே விளங்குகின்றனர். ஆன்மீக விண்வெளியில் பிரகாசமான பிரம்மஜோதியில் கலப்பதின் மூலம் அவர்கள் தற்காலிக மோட்சத்தை பெறுகின்றனர். இருந்தபோதிலும் ஸ்ரீமத் பாகவதத்தின் கண்ணோட்டத்தின்படி அவர்களுடைய அறிவு தூய்மையானதாக கருதப்படுவதில்லை. கடுந்தவம், தியானம், வேள்விகள் ஆகியவற்றினை புரிவதன் மூலம் அவர்கள் பிரம்மஜோதி நிலைக்கு தம்மை உயர்த்தி கொள்கின்றனர். ஆயினும் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இறைவனான கிருஷ்ணருடைய திருவுருவ நிலையை அவர்கள் பொருட்படுத்தாமல் மீண்டும் ஜட உலகில் விழுகின்றனர். கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை சேவிக்காவிடின் சந்தேகமின்றி எவரும் மீண்டும் ஜட உலக வாழ்க்கைக்கு திரும்பியே ஆக வேண்டும். நான் என்றும் உம்முடைய சேவகன். எவ்வாறாயினும் உம்முடைய சேவையில் ஈடுபட எனக்கு அருள் புரிவீராக என்று நினைப்பதே மிகச்சிறந்த மனப்பாங்காகும். வெற்றி காண முடியாதவர் என்று பொருள்பட அஜித்த என்று அழைக்கப்படுகிறார். ஆகையினால் இறைவனை ஒருவராலும் வெற்றி காண முடியாது. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தின்படி மேற்கூறிய மனப்பாங்கை ஒருவர் அடைவாராயின் அவர் மிக எளிதில் இறைவனை வெற்றி காண்கிறார். இறைவனை அளவிட்டு மதிப்பிடும் வீணான பழக்கத்தை நாம் விட்டுவிட வேண்டும் என்றும் ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சிபாரிசு செய்கின்றது. ஆகாயத்தை கூட நம்மால் அளவிட முடிவதில்லை. இறைவனை பற்றி என்ன கூறுவது? நம்முடைய அற்பமான புத்தி கூர்மையை கொண்டு கிருஷ்ணருடைய கண பரிமாணங்களை அளவிட முடியாது என்ற முடிவுக்கு வருபவரே உண்மையில் புத்திசாலி என்று வேத நூல்கள் உரைக்கின்றன. நாம் இந்த பிரபஞ்சத்தின் மிக அற்பமான அம்சமே என்ற உண்மையை தாழ்மையுடன் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மன கற்பனைகளின் மூலமாகவோ அல்லது மிகச்சிறிய புத்தி கூர்மையாலோ இறைவனை புரிந்து கொள்ள முயற்சிப்பதை அறவே விட்டுவிட்டு பகவத்கீதை போன்ற அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்களின் மூலமாகவோ அல்லது இறைவனை பூரணமாக உணர்ந்த மகாத்மாக்களின் வாயிலாக மிக தாழ்மையுடன் கேட்பதன் மூலமாகவோ இறைவனை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். பகவத்கீதையில் அர்ஜுனன் இறைவனை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாகவே கேட்கின்றான். இவ்வாறாக பணிவன்புடன் இறைவனை பற்றி கேட்க வேண்டும் என்ற நியதிக்கு உதாரணமாக அர்ஜுனன் விளங்குகிறான். பகவத்கீதையை அர்ஜுனனிடமிருந்தோ அல்லது குருவிடமிருந்தோ பெறுவதே நமது நிலைமையாகும். அவ்வாறு கேட்டறிந்த பிறகு அத்தகைய அறிவை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்துவதும் அத்தியாவசியமாகும். எனது அன்பிற்குரிய பிரபோ, நீர் எவராலும் ஆட்கொள்ளப்படாதவர். இருப்பினும் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம் இருந்து உம்மை பற்றிய விவரிப்புகளை கேட்கின்ற இந்த முறையின் மூலம் நீர் ஆட்கொள்ளப்படுகிறீர் என்றே பக்தன் இறைவனிடம் துதிக்கின்றான். இறைவனை ஒருவராலும் வெற்றி காண முடியாது. ஆனால் எல்லாவித மனக்கற்பனைகளையும் நிராகரித்து அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம் இருந்து கவனத்துடன் கேட்கும் பக்தரால் இறைவன் வெற்றி கொள்ளப்படுகிறார். பிரம்மசம்ஹிதையின்படி அறிவை பெறுவதற்கு இரண்டு பாதைகள் உள்ளன. ஒன்று மேல் நோக்கி செல்லும் பாதை, இன்னொன்று கீழ்நோக்கி வரும் பாதை. மேலே செல்லும் பாதையின்படி ஒருவர் தன்னுடைய சொந்த முயற்சியால் அறிவை பெறுகிறார்.
எந்தவித புத்தகங்களையும் படிக்க வேண்டிய தேவை கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்று எவரும் கிடையாது. தியானம், தத்துவம் ஆகியவற்றின் மூலம் நானே அறிவை பெறுவேன், இவ்வாறாக இறைவனை புரிந்து கொள்வேன் என்று மேலே செல்லும் பாதையில் இருப்பவர் நினைக்கிறார். இதற்கு மாறாக கீழே இறங்கி வரும் பாதையில் இருப்பவர் தம்மை விட உயர்ந்த அறிவை பெற்ற அதிகாரபூர்வமானவர்களிடமிருந்து அறிவை பெறுகிறார். மேலே செல்லும் பாதையை மேற்கொள்பவர் வாயுவேகம் அல்லது மனோவேகத்தில் லட்சக்கணக்கான வருடங்கள் பிரயாணம் செய்த போதிலும் அறிவின் எல்லையை அடையமாட்டார் என்றே பிரம்மசம்ஹிதை கூறுகின்றது. அத்தகையவர்களுக்கு இறைவனை பற்றிய கருத்துக்கள் அனைத்தும் பிடிபடாதவையாகவே விளங்கும். அக்கருத்துக்களை அவரால் புரிந்து கொள்ளவும் சிந்தித்து பார்க்கவும் முடியாது. ஆனால் ஆன்மீக வாழ்வின் அடிப்படை கருத்து பகவத்கீதையில் நேரடியாகவே தரப்பட்டுள்ளது. அனன்ய சேத்தா, தாழ்வுடன் அன்பு கலந்த பக்தி சேவையின் மூலம் இடைவிடாது இறைவனை பற்றி நினைப்பதே சிறந்த முறை என்று கிருஷ்ணர் உரைக்கின்றார். இவ்வாறு இறைவனை தொழுபவர்க்கு இறைவன் மிக எளிதில் வசப்படுகிறார். தஸ்யாகம் சுலப, இறைவனுக்காக ஒருவர் தினமும் 24 மணி நேரமும் உழைப்பாராயின் கிருஷ்ணரால் அவரை மறக்க முடியாது. இதுவே உண்மையான ஆன்மீக நெறியாகும். மிக தாழ்மையுடன் விளங்குவதன் மூலம் ஒருவர் இறைவனுடைய கவனத்தை ஈர்க்கலாம். இறைவனை பார்க்க முயற்சிக்க வேண்டிய தேவையில்லை. நாம் பார்க்க விரும்புவதால் இறைவன் நம்முன் ஒரு வேலையால் போல வந்து கைகட்டி நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கலாமா? அவ்வாறு எதிர்பார்ப்பது பணிவான மனப்பாங்கை காட்டுவதில்லை. நம்முடைய அன்பு மற்றும் சேவை இவற்றின் மூலமாகவே நாம் அவரிடம் நன்றி கடனை செலுத்த வேண்டும் என்று எம்முடைய குரு மகாராஜா பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர்கள் கூறுவார்கள். இறைவனான ஸ்ரீ கிருஷ்ணரிடம் செல்வதற்கான சரியான பாதையை பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் மனித குலத்திற்கு எடுத்துரைத்தார். அவருடைய முதல் சீடரான ரூப கோஸ்வாமி அவர்கள் முகமதிய ராஜாவின் அரசாங்கத்தில் மந்திரியாக பதவி வகித்து வந்தார். ஆனால் அப்பதவியை உதறிவிட்டு அவர் சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கச் சென்ற பொழுது ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவர்கள் கீழ்கண்ட ஸ்லோகத்தின் மூலம் அவரை துதித்தார். நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத்விஷே நமக. பகவான் ஸ்ரீ சைத்தன்யருக்கு நான் என்னுடைய மதிப்பு கலந்த வணக்கங்களை செலுத்துகின்றேன். கிருஷ்ணர் உட்பட எல்லா அவதாரங்களையும் விட சைத்தன்யரே மிக்க கருணை வாய்ந்தவர். வேறு யாரும் வழங்காத கிருஷ்ண பிரேமை என்னும் அற்புத பரிசை மிகச் சாதாரணமாக அனைவருக்கும் வழங்கினார். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை தலை சிறந்த கொடையாளி என்று விவரிக்கின்றார். இதற்கு காரணம், இவ்வுலகத்தின் மிகச்சிறந்த பொக்கிஷமான கிருஷ்ண பிரேமையை எல்லோருக்கும் வாரி வழங்கினார். நம்மில் ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை அடையவே விரும்புகிறோம். கிருஷ்ணர் அளவற்ற அழகு, அளவற்ற வசீகரத்தன்மை, அளவற்ற மகிமைகள், அளவற்ற சக்தி, பூரண அறிவு, பூரண செல்வாக்கு என எல்லா அற்புத குண நலன்களையும் பெற்றிருக்கின்றார். அத்தகைய உயர்ந்த குணநலன்களே நமது குறிக்கோள். நாம் அனைவரும் அழகு, சக்தி, அறிவு, செல்வாக்கு ஆகியவற்றை பெற்றுள்ளவரை விரும்புகிறோம். கிருஷ்ணரோ இத்தகைய செல்வாக்குகள் அனைத்தையும் அளவின்றி பெற்றிருக்கின்றார். எனவே கிருஷ்ணரின் பால் நம்முடைய கவனத்தை செலுத்துவதே நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியமாகும். அவ்வாறு செய்வோமாயின் நாம் எல்லாவற்றையும் பெறுவோம். நாம் விரும்பக்கூடிய அனைத்தையும் அவரிடமிருந்து பெறலாம். நம்முடைய இதயத்தில் என்னென்ன ஆசைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் கிருஷ்ணரை சார்ந்த வாழ்க்கை நிலையை மேற்கொள்வதன் மூலம் நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம்.
முன்பே குறிப்பிட்டபடி கிருஷ்ணரை நினைத்தவாறு இறப்பவர் கிருஷ்ணர் வசிக்கும் மிகச்சிறந்த கிரகமான கிருஷ்ணலோகத்திற்குள் உறுதியாக நுழைவார். இவ்வாறு கிருஷ்ணருடைய கிரகத்திற்கு போவதினால் கிடைக்கக்கூடிய லாபம் என்ன என்ற கேள்வி இங்கே எழலாம். இதற்கான பதிலை கிருஷ்ணரே தருகின்றார். மாமுபேத்ய புனர்ஜன்ம துகாலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானக சம்சித்திம் பரமாம் கதாக. பக்தி மார்க்கத்தின் மூலம் யோகத்தில் ஈடுபடும் உயரிய ஆத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு துன்பங்கள் நிறைந்து விளங்கும் இந்த தற்காலிக உலகத்திற்கு ஒருபோதும் திரும்புவதில்லை. ஏனெனில் அவர்கள் வாழ்க்கையின் உன்னத நிலையை ஏற்கனவே அடைந்துவிட்டனர். பகவத்கீதை 8:15. இவ்வுலகத்தை சிருஷ்டி செய்தவர் ஸ்ரீ கிருஷ்ணர். ஆயினும் அவரே இவ்வுலகம் துக்காலயம், அதாவது துக்கங்கள் நிறைந்த இடம் என்று விவரிக்கின்றார். அப்படியிருக்க நம்மால் இவ்வுலக வாழ்க்கையை எவ்வாறு சௌகரியமானதாக மாற்றிக்கொள்ள முடியும்? ஜடவிஞ்ஞான முன்னேற்றத்தின் மூலம் இவ்வுலகத்தை நாம் செவ்வனே அமைத்து கொள்ள முடியுமா? சந்தேகமின்றி அது நம்மால் முடியாது. ஆதலால் இந்த துக்கங்கள் என்ன என்று தெரிந்து கொள்ளவே நாம் விரும்புவதில்லை. ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஜட உலகின் துன்பங்கள் பிறப்பு, மூப்பு, நோய், இறப்பு ஆகியவையே. இவற்றை நம்மால் தவிர்க்க முடியாது என்று உணரும் பொழுது அவற்றை புறக்கணிக்கின்றோம். நம்மை இடைவிடாது துன்புறுத்தும் இந்த 4 அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தி விஞ்ஞானத்திடம் கிடையாது. ஆகையினால் விண்வெளிக்கலங்கள், அணுகுண்டுகள் ஆகியவற்றை உருவாக்குவதின் மூலம் நம்முடைய கவனத்தை அவர்கள் திசை திருப்ப முயல்கின்றனர். ஆனால் இந்த அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வு இங்கே பகவத்கீதையில் தரப்பட்டுள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணர் வீற்றிருக்கும் ஆன்மீகத் தளத்தை எய்துவதன் மூலம் நாம் பிறப்பு, இறப்பு ஆகியவற்றின் தளத்தில் இருக்கும் இந்த பூவுலகிற்கு திரும்ப வேண்டியது இல்லை. ஜட உலகமானது அளவில்லாத துயரங்களின் இருப்பிடம் என்பதை நாம் மிக கவனத்துடன் புரிந்து கொள்ள முடியும். பூனை, நாய், பன்றி ஆகிய மிருக சரீரங்களை பெற்ற ஆத்மாக்கள் தாம் துன்பப்படுவதை புரிந்து கொள்வதில்லை. மனிதனை சிந்திக்கும் திறன் வாய்ந்த மிருகம் என்று கூறுகிறோம். ஆனால் தற்சமயத்தில் மனிதனுடைய சிந்தனை திறன் அவனுடைய மிருக உணர்வுகளை அதிகரித்து கொள்ளவே செலவிடப்படுகிறது. எவ்வாறு தற்போதைய இன்னல்கள் சூழ்ந்த நிலையில் இருந்து விடுபடலாம் என்பதில் அவனுடைய சிந்தனை திறன் செலுத்தப்படாமல் இருக்கின்றது. பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர், என்னிடம் சரணடைந்து என்னுடைய உலகிற்கு வருபவர் ஒருபொழுதும் மீண்டும் ஜட உலக இன்னல்களை நோக்க வேண்டிய தேவையில்லை என்று மிக தெளிவாக நமக்கு தெரிவிக்கின்றார். அவரிடம் சரணடைந்த ஆத்மாக்கள் ஜட உலகத்தின் இன்னல்கள் நிறைந்த வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு மிக உன்னதமான குறையற்ற நிலையை பெறுகின்றனர். ஒரு சாதாரண ஆத்மா ஒரு சமயத்தில் ஓரிடத்தில் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் கிருஷ்ணரோ ஒரே சமயத்தில் பிரபஞ்சத்தின் எல்லா இடங்களிலும் இருப்பதோடல்லாமல் தன்னுடைய சுயமான கிரகத்திலும் வீற்றிருக்கின்றார். இந்த கிருஷ்ணருக்கும் சாதாரணமான ஜீவாத்மாவிற்கும் உள்ள இறைவனுடைய கிரகமானது கோலோக பிருந்தாவனம் என குறிப்பிடப்படுகிறது. இந்தியாவில் உள்ள பிருந்தாவனம் எனும் ஸ்தலம் ஆன்மீக விண்வெளியில் இருந்து கீழிறங்கி வந்த கோலோக பிருந்தாவனமே ஆகும். தன்னுடைய ஆத்மசக்தியின் மூலமாக ஸ்ரீ கிருஷ்ணர் ஜட உலகத்திற்கு வரும்போது அவருடைய பிரத்யேக இருப்பிடமும் அவருடன் வருகின்றது. வேறு விதமாக கூறப்போனால் கிருஷ்ணர் இவ்வுலகில் தோன்றும் பொழுது அந்த தலத்திலேயே, அதாவது பிருந்தாவனத்திலேயே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். இவ்வாறாக பூவுலகில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தோன்றிய போதிலும் அவருடைய ஆன்மீக உலகத்திற்கு வருபவர் மீண்டும் ஜட உலகத்தில் பிறப்பெடுக்க வேண்டியது இல்லை என்று ஸ்ரீ கிருஷ்ணர் தெரிவிக்கின்றார்.
அவ்வாறு இறைவனுடைய உலகத்திற்கு தம்மை உயர்த்தி கொள்பவரே மகாத்மா எனப்படுகிறார். தற்காலத்தில் மகாத்மா என்று கூறும் பொழுது பொதுவாக மக்கள் மகாத்மா காந்தியை நினைவு கூர்கின்றனர். ஆனால் மகாத்மா என்ற பதம் ஒரு அரசியல்வாதியை குறிப்பதற்குரியதல்ல என்பதை நாம் உணர வேண்டும். கிருஷ்ணரது வாசஸ்தலத்திற்கு செல்ல தகுதி வாய்ந்த முதல் தரமான கிருஷ்ண பக்தனையே மகாத்மா என்ற பதம் குறிக்கின்றது. மானிட சரீரத்தையும் இயற்கை வளங்களையும் பயன்படுத்தி பிறப்பு இறப்பு எனும் சக்கரச் சுழற்சியில் இருந்து தம்மை விடுவித்துக் கொள்வதே மகாத்மாவின் உயரிய குறையற்ற பண்பாகும். துன்பங்கள் வேண்டாம் என்று ஒருவர் நினைத்த போதிலும் அவர் மீது துயரங்கள் திணிக்கப்படுகின்றன என்ற உண்மையை புத்தி வாய்ந்தவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே உரைத்தது போல் நம்முடைய தேகம், மனது, இயற்கையின் சீற்றங்கள் மற்றும் இதர ஜீவாத்மாக்களின் துன்புறுத்தல்கள் போன்ற பல வகையான துன்பங்களினால் நாம் இடைவிடாது பாதிக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு கணத்திலும் ஏதாவது ஒரு உபாதை நம்மீது திணிக்கப்படுகின்றது. நம்மை துன்புறுத்துவதற்காகவே இந்த ஜட உலகம் நிர்மாணிக்கப்பட்டு இருக்கின்றது. துன்புறுத்தப்பட்டால் ஒழிய நாம் கிருஷ்ண உணர்வு நிலைக்கு வரமாட்டோம். கிருஷ்ண உணர்வு நிலையை துரிதமாக அடைவதற்கு ஒரு தூண்டுதலாகவே நமக்கு துன்பங்கள் பயன்படுகின்றன. உண்மையான புத்தித்திறன் வாய்ந்தவர் ஏன் துயரங்கள் என் மீது பலவந்தமாக திணிக்கப்படுகின்றன என்று சிந்திப்பார். இவ்வாறிருக்க முன்னேறிய நாகரிகத்தினர் துயரங்கள் வந்தே தீரும், போதை வஸ்துக்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் இத்துயரங்களை எளிதில் மறந்துவிடலாம், அவ்வளவுதான் என்றே சிந்திக்கின்றனர். ஆனால் போதை தீர்ந்தவுடன் நம்முடைய கஷ்டங்கள் மீண்டும் திரும்புகின்றன. செயற்கையாக போதையூட்டிக் கொள்வதன் மூலம் இவ்வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. கிருஷ்ண உணர்வு வாழ்க்கை முறையே உண்மையான தீர்வாகும். கிருஷ்ணருடைய பக்தர்கள் கிருஷ்ணருடைய லோகத்திற்கு செல்ல முயன்று கொண்டிருப்பதைப் போல நாங்கள் சந்திரனுக்கு செல்ல முயன்று கொண்டிருக்கின்றோம். சந்திரனுக்கு செல்வதும் ஒருவித முன்னேற்றமல்லவா? இதர லோகங்களுக்கு பயணிக்க முயலும் தன்மை ஜீவாத்மாவிடம் நிரந்தரமாக இருக்கின்றது. ஜீவாத்மாவிற்கு சர்வ கத என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இப்பதத்தின் பொருள் எல்லா இடங்களுக்கும் செல்ல விருப்பமுடையவன் என்பதாகும். பயணம் செய்வது என்பது ஆத்மாவின் இயற்கையான இயல்பாகும். ஆகவே சந்திரனுக்கு செல்ல முயல்வது புதிதான விஷயம் அல்ல. உயர் கிரகங்களுக்குச் செல்வதில் யோகிகளும் நாட்டம் கொண்டிருக்கின்றனர். ஆனால் உயர் கிரகங்களுக்கு இப்படி செல்வதினால் எந்தவித பயனும் விளைவதில்லை என்று பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் சுட்டிக்காட்டுகின்றார். ஆ பிரம்மபுவனாலோகாக புனர் ஆவர்தினோர்ஜுன மாமுபேத்ய து கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. ஜட உலகத்தின் மிக உயர்ந்த கிரகத்தில் இருந்து மிக தாழ்ந்த கிரகங்கள் வரை எல்லா கிரகங்களிலும் பிறப்பு இறப்பு என்ற துன்பமானது மீண்டும் மீண்டும் நேரிடுகின்றது. ஆனால் குந்தியின் புத்திரனே என்னுடைய உயரிய வாசஸ்தலத்தை அடைந்தவர்கள் மீண்டும் பிறப்பெடுப்பதில்லை. பகவத்கீதை 8:16. உயர்த்தர கிரகங்கள், நடுத்தர கிரகங்கள், தாழ்ந்த கிரகங்கள் என்ற மூன்று விதமாக இப்பிரபஞ்சமானது பிரிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் வாழும் பூமியானது நடுத்தர கிரகங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இப்பிரபஞ்சம் அனைத்திலும் உயர்ந்த கிரகமான பிரம்மலோகம் என்ற கிரகத்தில் நுழைந்தால் கூட அங்கும் திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு நிகழ்கின்றது என்று கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு தெரிவிக்கின்றார். இப்பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற கிரகங்களிலும் ஜீவராசிகள் உயிர் வாழ்வதில்லை என நாம் தவறாக நினைக்க கூடாது. பூமியில் கூட எல்லா இடங்களிலும் ஜீவராசிகள் உயிர் வாழ்கின்றன என்பதை நாம் கண்கூடாக காணுகின்றோம்.
பூமியில் ஆழமாக தோண்டினால் அங்கும் கூட புழுக்கள் இருப்பதை நாம் காணுகின்றோம். ஆழ்கடலில் நீருக்கு அடியே சென்றால் அங்கும் நீரினங்கள் இருப்பதை காணுகிறோம். விண்வெளியில் உயரே பறந்து சென்றாலும் பறவைகள் இருப்பதை காணுகின்றோம். இவ்வாறு இருக்க இதர கிரகங்களில் ஜீவராசிகள் வாழ்வதில்லை என்று எவ்வாறு முடிவுகட்டலாம்? மிக மேன்மையான தேவர்கள் வசிக்கும் உயர் லோகங்களுக்கு சென்றாலும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் என்பதை கிருஷ்ணர் சுட்டிக்காட்டுகின்றார். ஆனால் அவருடைய லோகத்திற்கு செல்வோமாயின் இறந்து மீண்டும் பிறக்க வேண்டிய தேவையில்லை என்பதையும் ஸ்ரீ கிருஷ்ணர் இடைவிடாது நினைவுறுத்துகின்றார். நம்முடைய உண்மையான நிரந்தரமான சச்சிதானந்த வாழ்க்கையை பெறும் முயற்சிகளில் நாம் பெரும் கவனத்துடன் ஈடுபட வேண்டும். இதுவே நமது வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள் என்பதை மறந்துவிட்டோம். நாம் ஏன் மறந்துவிட்டோம்? வானளாவும் கட்டிடங்களை கட்டி அவற்றில் நாம் நிரந்தரமாக வசிக்க இயலாது என்பதை நன்றாகவே உணர்ந்த போதிலும், வானளாவும் கட்டிடங்கள், பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள் மற்றும் ராஜதந்திரங்கள் நிறைந்த இந்த ஜட உலக வாழ்க்கையின் வெளிக்கவர்ச்சியினால் நாம் கவரப்பட்டிருப்பதே இந்த மறதிக்கு காரணமாகும். பெரும் தொழிற்சாலைகள், நவீன நகரங்கள் ஆகியவற்றை நிறுவுவதில் நம்முடைய சக்தியை விரயம் செய்து மீண்டும் ஜடசக்தியின் சிக்கல்களில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. மாறாக ஆன்மீக சரீரத்தை பெற்று கிருஷ்ணருடைய உலகத்திற்குள் நுழையும் தகுதியை பெறுவதற்கு சாதகமான கிருஷ்ண உள்ளுணர்வு நிலையை வளர்த்து கொள்வதில் நம்முடைய சக்தியை செலவிட வேண்டும். கிருஷ்ண உணர்வு நிலை என்பது புதிய மதக்கோட்பாடோ அல்லது ஆன்மீக கேளிக்கையோ அல்ல. கிருஷ்ண உள்ளுணர்வு நிலையானது ஜீவாத்மாவின் மிக முக்கியமான அம்சமாகும். இத்துடன் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பால் அத்தியாயம் 3 நிறைவடைகிறது.